எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்னடா சினிமா அப்டேட் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, மிருகம் பார்ட் 2 இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா எடுக்க போறாங்க. இந்த படத்துக்கான அப்டேட் பத்தி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அரண்மனை பார்ட் 3 இந்த படத்துக்கான ஷூட்டிங் அப்டேட் பத்தி நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். ரெண்டாயிரத்தி ஏழுல ஆதியோட நடிப்புல சாமி அப்படின்னு சொல்லிட்டு இவரோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆயிருந்த படம் தான் வந்து பாத்தீங்கன்னா மிருகம். இந்த படம் வந்து நல்ல ஹிட்டா இருந்தது. அது மட்டும் இல்லாம ஆடியன்ஸ்க்கு மத்தியில இந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பும் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து கிடைச்சிருந்தது. இந்த நிலையில மிருகம் பார்ட் 2 இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து எடுக்க போறாங்க. இந்த படத்துல யாரு நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஆர் கே சுரேஷ் அவர்கள் தான் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா லீட் ரோல்ல நடிக்க போறாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வேற யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான மத்த அப்டேட்லாம் வந்து கூடிய சீக்கிரமே வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்துல வேற யாரெல்லாம் நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மிருகம் 2 படம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சுந்தர்ஜியோட டைரக்ஷன்ல அரண்மனை, அதுக்கப்புறம் அரண்மனை 2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆனது. இப்போ சுந்தர்ஜி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அரண்மனை பார்ட் 3 இந்த படத்தை அவர் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் பண்றாரு. இந்த படத்துல யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஆர்யா, அதுக்கப்புறம் ராஷி கண்ணா, ஆண்ட்ரியா, விவேக், யோகி பாபு, அதுக்கப்புறம் சாக்ஷி அகர்வால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை நிறைய பேர் நடிக்கிறாங்க. லாக்டவுனுக்கு அப்புறமா இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல நடத்தினாங்க. அதுக்கப்புறமா இப்போ இந்த படத்துக்கான ஃபைனல் ஷெட்யூல் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபைனல் ஷெட்யூல் வந்து எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சென்னை, அதுக்கப்புறம் பொள்ளாச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான இடங்கள்ல இந்த படத்துக்கான ஃபைனல் ஷெட்யூல் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சென்னையில இருக்கிற இவிபி பிலிம் சிட்டி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஒரு பிரம்மாண்டமான செட் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சிருக்கிறாங்களாம். இந்த செட்டோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு இந்த படத்துக்கான செட் வந்து அமைச்சு இந்த இடத்துல இந்த படத்துக்கான ஆக்ஷன் காட்சிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா படமாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அரண்மனை 3 இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா வர 2021 சம்மர்ல இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ற மாதிரி பிளான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதான் கைஸ், தேங்க்யூ. இந்த மாதிரியான சினிமா அப்டேட்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.